குளிச்சுட்டு வந்தேன்னா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க நவீன்ஃபன். வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடல் என திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக. இன்னைக்கு என்ன, நானே வந்து செதுக்கி சிற்பமா வந்து நான் ஜொலிக்க போறேன். ஆமா, இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க இந்த தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இதுல ஓ மை காட், நுரசு சுத்து. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, நாம பியர்டு தான் வந்து கைஸ் இந்த சேவ் பண்ண போறோம். அதுக்குள்ள ஆயத்து எடுத்துக்கலாம். அடிக்கடி நான் ஃப்ரேம் விட்டு போவோம் வருவோம், என்ன செய்வோம். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க பெருசாக எடுத்துக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் சார்ஜ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல் சார்ஜ் இருந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும், இல்லைன்னா பாதி எடுத்து பாதி எடுக்காத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு 3 மாதம் உடச்சேன், இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக நான் வந்து இது நம்பர் 2 நினைக்கிறேன். நம்பர் 2 வச்சு ஃபஸ்ட்டு மேலேருந்து போகிறேன். நிறைய சுத்து வந்துருச்சு. இதுக்கு அந்த க்ளீன் சேவெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ளீன் சேவ் பண்ணும்போது நமக்கு நாமே வந்து நிறையா டைம் வந்து வெட்டியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ட்ரிம்மர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ், நாம் வந்து ஈஸி டு குக் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் எப்படி மேகி குக் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை வந்து குக்கு 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 பண்ணிக்கலாங்க. ஓகே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன எவ்வளோ இடத்துல கட்டாக மாட்டேங்குது. ஏய், என்ன பார்க்குற? ஏய், அப்படி பார்க்காதே, அடிச்சு போடுவி, பார்த்துக்கோ. ஆல்மோஸ்ட் 50% டன்னு. கண்ணாடி வச்சுட்டு வரல, ஒரே நிமிஷம். கண்ணாடி இங்கேயே வச்சுட்டு எங்கெங்கேயோ போய் தெரிவிட்டுக்கிறேண்ணா. ஓகே, கண்ணாடி இங்கேயே இருக்குது, நான் எங்கெங்கேயோ போய் தெரிவிக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் நம்ம கிளாஸு. ஏன்னா இங்கே தாத்தாவுக்கு தாத்தா யூஸ் பண்ண கண்ணாடி. ஸோ அந்த பிளேட் சைஸுக்கு நாம் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, அதுக்கு ட்ரிம்மரை வந்து 0 போட்டுக்குங்க. பிளேச்சிங்க அடிக்கலையா? பிளேச்சிங்னா கொஞ்சம் வசரம் நல்லா இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் டன் கைஸ், ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மீசி இருக்கிறதா? மீசி இருக்கிறதா? நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். ஆஹ்
எடுத்துடலாமா? பயங்கரமா சுள்ளு சுள்ளு முடிக்குது அப்படி. ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ மீசை நம்ம எடுத்தாச்சு. மீசை எடுத்ததுக்கப்புறம் என்னன்னா ஜீரோ ட்ரிம் போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துருங்க. இந்த மீசையெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவானுங்க, டே நீ வந்து என்னண்ணா ஒம்போதாட்டு இருக்கிற, இன்னும் பொட்டையாக இருக்கிற, மீசை வச்சா தான் ஆம்பளை அப்படின்னு. டே ஆம்பளைங்கிறது இங்கேடா, இங்கே இருக்குதே. ஓகே, குளிச்சுட்டு வந்தேன்னா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். ஓ மீசடா இது, ஓ மீசை, நீ எடுத்தாலும் ஆம்பளை தான், நீ எடுக்கலீங்கனாலும் ஆம்பளை தான், புரியுதா? யாருக்காக நீ வராத? நல்லா இருக்கா எடுத்துக்கோ, நல்லா இல்லையா பழகிக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை சொல்கிறதுக்காக தான் நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்திருக்கிறேன் கைஸ். எஸ் திரும்ப வந்தேன்னா கமலஹாசன் மாதிரி இருப்பில்ல. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் காமிக்க போகிறேன். இது வந்து என்னால் ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக ஒரு சூப்பராக கலக்கலாம் சூப்பராக கலக்கலாம் நான் வந்து என்னால் காமிக்க முடியும். பட் ஆனால் என்ன, எல்லோரும் சக மனிதர்கள் கைஸ், அதனால் நான் வந்து இப்படியே கட்டப்போகிறேன். ஸோ இது ஒரு டேபிளில் வச்சுட்டு ஒரு மாதிரி இப்படி ஸ்வைன் இப்படி ஸ்வைன் இப்படி இப்படியெல்லாம் வந்து பண்ணுவானுங்க, அதெல்லாம் வந்து செட் ஆகாது. நான் வந்து இயற்கையிலே நாம் வந்து சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு பிறவி. ஓகே, மனித பிறவி. எங்கிட்ட இருந்து இந்த பியர்டு இந்த மீசை இது எடுத்தது, இங்கே பாருங்க எவ்வளோ முடி. இதுக்காக தான் நான் வந்து காமிச்சேன், வேறு எதுக்கும் இல்லை. போனேன்னா கமலஹாசன் மாதிரி திரும்பி வரும்ல பார்த்தமே. நான் தான் சொன்னேன்ல குளிச்சுட்டு இருந்தா கமலஹாசன் மாதிரி இருப்பேன்னு சொன்னேன்னா இல்லையா? இருக்கிறனா இல்லையா? இல்லையா? டவுட் இருக்குதா? ஒரு சுத்து சுத்திட்டு வர மாதிரி கிரிட்டு 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 கிரிட்டுன்னு வெள்ளாதான் ஓ சொன்னேன்ல. எப்படி இருக்குது இந்த அவுட்ஃபிட்டு? நான் வந்து மீசை எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், மீசை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தேன் அப்படின்னு, எதில் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நச்சுன்னுக்கிறான் அப்படி அப்படின்னு ஏதாவது இது உங்களுக்கு ஏதாவது தாட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி மீசி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நல்லாயிருக்கும். ஸோ நேரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே தெரியும். ஓகே, ஓவராக இருக்குதுல்ல கேன் கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் நாம் செம்மையாக வந்து சூப்பராக வந்து கலக்குறோம். மோஸ்ட்லி வந்து வீடியோ போடுறேன், ஓகே ட்ரை பண்ணுறேன். நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ், அதனால் தான் வந்து வீடியோ போட முடியல. ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் நவீன் பிஃபோர் நவீன், ஆஃப்டர் பியர்ட் பிஃபோர் பியர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டர் தென் பாய் ஃப்ரம் நவீன். வீடியோக்காக மீசை இருக்க வேண்டியது என்னென்ன மீன் ஆகி போச்சு கரும சி.